ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வனிதா. வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேர்ல்ட். இன்றைக்கி ரொம்பவே அருமையான சுவையில் தேங்காய் பாலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம ஃபஸ்ட்டு உடச்சி எடுத்துக்கலாம். உடச்ச இந்த தேங்காயை வந்து நல்லா துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக வந்து நீங்கள் வந்து கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ண இந்த தேங்காயை மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து நல்லா ஃபஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு 250 ml. நல்லா தேங்காயை மைய அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டலாம். ஒரு பாத்திரத்தில் காட்டன் துணி யூஸ் பண்ணி நம்ம அரைச்ச தேங்காயை எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் துணியிலேருந்து வந்து தேங்காய் பால் வடிகட்டி பிழிஞ்சு எடுக்கும்போது தேங்காயோட கசடுகள் எதுவுமே வந்து பாலில் வராமல் உங்களுக்கு சுத்தமான தேங்காய் பால் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வடிகட்டியெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி தேங்காயோட கசடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 5 tablespoon அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தேங்காய்க்கு இந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது கூட வந்து 1 கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இன்னொரு கரண்டி அளவுக்கு பால் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ண தேங்காய் பாலை எந்த பாத்திரத்தில் நீங்கள் குக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு வந்து உங்கள் சுவைக்கு தகுந்தாற் போல் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா வந்து ஃபஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கரைய வச்சுருங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்டினியூஸாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி வர்றதுக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி வரணும். அந்த அளவு தான் வந்து உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஊற்றும் போது இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ ஃப்ரிட்ஜில், அந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம பண்ணி வச்சதை வந்து ஊற்றிக்கோங்க. சில்வரில் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னாலும் கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் நல்லா சூடு ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. உங்கள் கையை வச்சு பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா சூடு ஆறி வரணும். இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த பிளேட்டில் நீங்கள் வந்து பரிமாறணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து இதை டீமோல்ட் பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக, சாஃப்டாக, சில்கியாக இருக்குது. நல்லா தளத்தளன்னு வந்திருக்கு. சூப்பராக வந்து வந்திருக்கு. இது மேலே வந்து அலங்கரிக்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சமாக புதினா வச்சுருக்கேன், கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக வந்து உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த டிசைனில் கட் பண்ணி பரிமாறிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.